ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, திருவருகை காலம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை இன்று ஆவியாரின் சிறப்பு கொடை நீதி என்பதை குறித்து ஆழமாக சிந்தித்து நம் வாழ்க்கையை பண்படுத்தி கொள்வோம். அடிமரம் மட்டும் நம்பிக்கை. கிமு 587 இஸ்ரேல் என்ற நாடானது பாபிலோனிய படையெடுப்பால் அழித்து நாசமாக்கப்பட்டது. அனைத்து மரங்களும் அடியோடு அழிவுற்ற நிலையிலே ஓர் அடிமரம் மட்டும் தனித்து நின்று பின் தளிரிட்டு வளர்கிறது. இது பெஸ்ஸேயின் மகன் தாவிதையும் பின்னர் தாவிதின் மரபில் வந்த கிறிஸ்துவையும் சுட்டும். அழிவின் மத்தியிலும் ஆழ்ந்த நம்பிக்கையூட்டும் சித்திரம் இது. மரத்திற்காவது நம்பிக்கை உண்டு. அது தரிக்கப்பட்டால் மீண்டும் துளிர்க்கும். அதன் குருத்துகள் விடாது துளிர்க்கும். அதன் வேர் மண்ணில் பழமை அடைந்தாலும், அதன் அடிமரம் நிலத்தில் பட்டு போனாலும், தண்ணீர் மணம் பட்டதும் அது துளிர்க்கும். இளம் செடி போல் கிளைகள் விடும். யோபு 14:7-9 என்ற பகுதியை ஈண்டு ஒப்பிட்டு காண்கே. ஆவியாரின் கொடைகள் கிறிஸ்துவில். ஆண்டவருடைய ஆவி தளிராகிய கிறிஸ்துவின் மேல் தங்குவதால் அவர் சாலமோனை போன்று ஞானத்திலும் மெய்யுணர்விலும் சிறந்திருப்பார். தாவிதை போன்று ஆலோசனையிலும் வல்லமையிலும் நிறைந்திருப்பார். மோயிசன் யாக்கோபு ஆபிரகாம் போன்று அறிவிலும் ஆண்டவரை பற்றிய அச்சத்திலும் தழைத்திருப்பார். எவ்வாறு குலமுன்னோர்கள் பண்பனைத்தும் இயேசுவில் முழுமையாக குடிக்கொள்ளும், இத்தகைய இயேசுவை நம் உள்ளங்களில் வரவேற்போம். திறந்த உள்ளத்தோடு இருப்பின் தூய ஆவியாரின் வரங்கள் அனைத்தும் கலாத்தியர் 5:22 இயேசுவின் திருவருகையால் நமக்கு கிட்டும் என்பது திண்ணம். ஆவியாரின் சிறப்பு கொடை நீதி. ஆண்டவருடைய ஆவி கிறிஸ்துவை நீதியால் நிரப்பும். இந்த நீதியானது எளியோருக்கு நற்செய்தி அளிக்கும் நீதி, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கும் நீதி. சாலமோன் ஞானம் 4:18-19, லூக்கா 4:18-19, வல்லமை மிக்கவர் அரும் பெரும் செயல் பல புரியும் நீதி. நெஞ்சியிலே செருக்குற்றவர்களை சிதறடிக்கும் நீதி. வலியோரை அரியணை நின்று அகற்றி தாழ்ந்தோரை உயர்த்தும் நீதி. பசித்தோரை நலன்களால் நிரப்பும், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பும் நீதி. லூக்கா 1:49-53. நடுநிலை பிறழாது ஏழைகளுக்கு வாழ்வளிக்கும் நீதி. தீயோரை வெஞ்சினத்தால் ஒடுக்கிடும் நீதி. எசையா 4:5. ஆம், நீதியுள்ள கடவுள் நீதி வழங்க வருகிறார். மூன்றாம் உலகத்தினர் என்று அழைக்கப்பட நமக்கு அடிப்படையாக வேண்டப்படுவது உலக செல்வங்களை பகிர்ந்து வாழ்வது, வைத்திருப்பவன் இல்லாதவன் என்ற வேறுபாட்டை களைவதும், நீதிக்காக உழைப்பதும், சாட்சியம் பகர்வதுமே. நீதி வழங்கிடும் கிறிஸ்துவை நம் உள்ளங்களில் வரவேற்பதற்கு சிறந்த வழியாகும். பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று திருக்குறள் 322 சொல்லுகின்றது. அமைதி தருபவர் ஆவியாரே. ஆண்டவருடைய ஆவி போரும் பூசலும் நிறைந்த இவ்வுலகிற்கு அமைதியும் சமாதானமும் தந்திடும் ஆவியால் நிறைந்த கிறிஸ்து ஒருவரே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். யோவான் 14:27-28 என்று உண்மையான நீடித்த அமைதியை அருள முடியும். அவர் வருகையால் உலகிலே அமைதி நிலவும் என்று காட்டு. இயற்கையில் எதிரிகளான செம்மறி ஓநாய், வெள்ளாட்டுக்குட்டி, சிறுத்தை புலி, கன்று சிங்கம், குழந்தை பசு, கரடி, சிங்கம், எருது, இவை அனைத்தும் இணைத்து காட்டப்படுகின்றன. இயேசு தரும் அமைதி நமக்கு கிட்ட நமது சூழலே அமைதியின் கருவிகளாக நாம் உழைப்போம்.
அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர். மத்தேயு 5:9. இன்றைய நற்செய்தி லூக்கா 10:21-24 இறைப்புகழ் பாடுவோம். பல்வேறு பணிகளை சிறப்புடன் செய்து திரும்பிய சீடர்களின் வெற்றியிலே பங்கு கொண்டு இயேசு பாடிய பூரிப்பு பாடல் இது. அவரது உள்ளத்தில் உறைந்த தூய ஆவியின் தூண்டுதல் வெளிப்பட்ட மகிழ்ச்சி கீதம் தந்தையே உம்மை புகழ்கின்றேன் என்பது. இறைவன் தமக்கு செய்த நன்மைகளுக்காக இறைப்புகழ் பாட வேண்டுமென்பது யூத மத போதனை. திருப்பாடல்கள் இதற்கு சான்று. திருப்பாடல் 148-150. இறைவன் தம்மை சீடர்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக இறைப்புகழ் பாடுகின்றார் இயேசு. இத்துதிப்பாட நம்மையும் அழைக்கின்றார். பாலன் இயேசு தந்தையின் அன்பு வெளிப்பாடு. கண்ணுக்கு புலப்படாத கடவுளாகிய பரம்பொருளை எப்படி அறிவது, எங்கு காண்பது? வாக்கு மனு உருவானார் யோவான் 1:14. நானும் தந்தையும் ஒன்றே யோவான் 14:8-10 என்ற மறைநூல் வாக்குகளில் இதற்கு விளக்கம் காணலாம். தந்தை மகனை நமக்கு தந்தார். தந்தை இவ்வுலகை எவ்வளவு நேசித்தார் என்றால் அதே தந்தை தம் மகனை நமக்கு அறிமுகப்படுத்தினார். என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். லூக்கா 3:22. மகனும் தந்தையை அறிமுகப்படுத்தினார். என்னை காண்பவன் என்னை அனுப்பினவரையே காண்கிறார் யோவான் 12:45-14:9. திருமுழுக்கின் வழியாக தந்தை மகன் வாழும் அத்தெய்வீக வாழ்வை நாம் பெற்றுவிடுகிறோம். இதைவிட பெருங்கொடையை இவ்வுலகில் நாம் அடைந்துவிட முடியாது. இதை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி பாடல் பாடுகிறோமா? கிறிஸ்து பிறப்பு குடிலில் காட்சியளிக்கவிருக்கும் பாலனின் முகத்தில் இறை உடனிருப்பை காண்போமா? கிறிஸ்துவின் சீடர்களுக்கு இறைவனின் முழு வாழ்வு அறிவிக்கப்பட்டது. எனினும் கிறிஸ்தவ சகாப்தத்தில் வாழும் அத்தனை பேரும் பேறு பெற்றவர்களே. ஏனெனில் இயேசு வருவதற்கு முன் இவ்வுலகில் வாழ்ந்த இறைவாக்கினரும் ஞானத்தில் சிறந்த சாலமோன் அரசரும் மூவொரு கடவுளின் முழுமையான வாழ்வு பற்றி அறியவுமில்லை. தந்தை மகன் தூய ஆவி என்று மூன்று ஆட்களின் பெயரை சொல்லி அவர்கள் அழைக்கவும் இல்லை. அவர்கள் புகழ் பாடவும் இல்லை. என்னை காண்பவர் என்னை அனுப்பினவரையே காண்கிறார் யோவான் 12:45-14:10 என்று அவர்களுக்கு கூறப்படவும் இல்லை. இந்த அரிய ஞானத்தை விவேகிகளுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியதால் தந்தையை மகன் புகழ்கிறார். நாமும் இயேசுவை நமக்கு தந்த இறைவனுக்கு புகழாரம் சாற்றுகின்றோம். நன்றி பாடுவோம். கள்ளனேன் கள்ள தொண்டாய் காலத்தை கழித்து போக்கி தெள்ளியேனாகி நின்று தேடினேன் நாடு கண்டேன் என்பார் அப்பர். பாலன் வழி தந்தையிடம் செல்வோம். கள்ளம் கபடற்ற உள்ளமுடையோர் கற்றது கைமண்ணளவு என்ற எண்ணமுடையோர் தம் சிறுமையை வெளி வெறுமையை ஏற்றுக்கொள்வோர் இவர்களுக்கு இறைவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் மத்தேயு 5:3-10. சிறுவர்களாக மாறாவிட்டால் இறையரசில் நுழைய முடியாது மத்தேயு 18:3-4. தன்னையே வெறுமையாக்கி கொண்ட மரியாவைத்தான் இறைவன் கடைக்கண் நோக்கினார் லூக்கா 1:48. மனித உருவில் நடமாடிய தெய்வத்தை இறையேசுவின் சீடர்கள் கண்டனர். நாங்கள் கண்டதை கேட்டதை தொட்டறிந்ததை 1 யோவான் 1:4 உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்கிறார் புனித யோவான். சீடர்களை நோக்கி நீங்கள் காண்பதை காணும் கண்கள் பேறு பெற்றவை லூக்கா 10:23 என்கிறார் நமது ஆண்டவர். அதே வேளையில் என்னை காண்பவன் தந்தையை காண்கிறான் யோவான் 14:5 என்று உறுதிமொழி அளிக்கிறார். எனவே தந்தையை காண அவரிடம் செல்ல ஒரே வழி நமது ஆண்டவரே ஆவார்.
பல தவம் இருந்தும் பார்க்க முடியாத அறிய முடியாத இறைவனை கிறிஸ்து வழியாக நாம் அறிந்துள்ளோம். நாம் கிறிஸ்துவர்களாய் இருப்பது நமது தகுதியால் அன்று இறைவன் அளிக்கும் தனி சலுகையால் என்பதை உணர்ந்து இறைவனுக்கு என்றென்றும் நன்றி நவில்வோம். ஆமேன்.